வணக்கம் நேர்களே, கொழும்பிலிருந்து வழியாக மூன்று மொழி பத்திரிகை பிரதான செய்திகளை வழங்கும் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் வீரகேசரி பத்திரிகையினை எடுத்துக்கொள்வோம். வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக, தமிழகத்தின் அடுத்த முதல்வர் யார், பன்னீர்செல்வத்தின் அதிரடி அறிவிப்பினால் அரசியலில் பெரும் குழப்பம், சட்டமன்றத்தில் எனது பலத்தை நிரூபிப்பேன், சலசலப்புகளுக்கு ஒருபோதும் அஞ்ச மாட்டேன், இவ்வாறு அந்த செய்தி புகைப்படத்துடன் பிரசுரமாகி இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக, கேப்பா பிளவு மக்களின் பிரச்சினைக்கு இன்று தீர்வு, சபையில் உறுதியளித்தார் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ருவன் என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. அதாவது, கேப்பா பிளவில் பொதுமக்கள் கோருகின்ற காணிகள் பொதுமக்களுக்கு சொந்தமானவை என விமானப்படைக்கு தெரியாது. வன பரிபாலன திணைக்களமே குறித்த காணியை விமானப்படைக்கு வழங்கியுள்ளதாக விமானப்படை எனக்கு தெரிவித்ததாக அவர் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் தெரிவித்ததாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. புலிகளின் தங்க கிடங்கை தேடிய ஆசிரியர்கள் வியாபாரிகள் சீக்கினர் என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. அதாவது, வவுனியா செட்டிக்குளம் பகுதியில் விடுதலை புலிகளின் தங்க கிடங்கு தொடர்பாக ஆராய்ச்சி செய்த 5 பேரை விளக்கமறியலில் வைக்குமாறு வவுனியா நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. காணாமல் போனோர் அலுவலகம் குறித்த சட்டத்தில் திருத்தம் செய்ய அரசு முடிவு. அதாவது, காணாமல் போனோர் குறித்த அலுவலகத்தை அமைப்பது தொடர்பான சட்டமூலத்தில் திருத்தம் செய்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அதாவது, இந்த அலுவலகமானது தனது பணியை நிறைவேற்றுவதற்காக ஒரு நபர் அல்லது ஒரு நிறுவனத்துடன் ஒப்பந்தம் ஒன்றை கைச்சாத்திடுவதற்கு வழிவகுக்கும் பிரிவை சட்டத்திலிருந்து அகற்றுவதற்கு அமைச்சரவை தீர்மானித்துள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. வடமொழி செய்தியாக, இரணை தீவு நிலம் கடற்படைக்கு தேவை என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. காணாமல் போரோடின் பெற்றோருக்குரிய பதிலை பிரதமர் வழங்க வேண்டும், சபையில் வலியுறுத்தினார் கூட்டமைப்பு எம்பி என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. இவை இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வெளியான பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. அடுத்து திருக்குறள் பத்திரிகையினை எடுத்துக்கொள்வோம். திருக்குறள் பத்திரிகையுடைய பிரதான செய்தியாக, வடக்கு கிழக்கில் ராணுவ ஆட்சி நீடிக்கிறதா, சபையில் சிவசக்தி ஆனந்தன் கேள்வி என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. மட்டுமொரு செய்தியாக, நில ஆக்கிரமிப்புக்கு புது புது காரணங்கள், பிரதமரிடம் ஸ்ரீதரன் எம்பி கேள்வி என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. அதாவது, கிளிநொச்சி இரணைமடு தீவுக்கு மத வழிபாடுகள் மற்றும் மீன்பிடி நடவடிக்கைகளின் நிமித்தம் செல்பவர்கள் கடற்படையினரால் தடுக்கப்படுகின்றார்கள் எனில் அது தொடர்பில் மேல்குடியேற்ற அமைச்சர் டி எம் சுவாமிநாதனையும் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ருவான் விஜயவர்த்தனையும் உடனடியாக கலந்துரையாடுமாறு பணிப்பதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே நேற்று புதன்கிழமை சபையில் தெரிவித்ததாக அந்த செய்தி காணப்படுகின்றது. ராணுவ முகாமின் பாதுகாப்பு அதிகரிப்பு, அதாவது முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு மக்கள் போராட்டம் 9வது நாளாகவும் தொடரும் நிலையில் அப்பகுதி ராணுவ முகாமின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை இன்றைய தினக்குறள் பத்திரிகையில் வெளியான பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. அடுத்து சுடரொளி பத்திரிகையினை எடுத்துக்கொள்வோம். சுடரொளி பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக, நாடாளுமன்றின் கவனத்தை ஈர்த்தது கேப்பா பிளவு மக்களின் போராட்டம், மக்களின் காணிகளை மீள ஒப்படையுங்கள், கூட்டமைப்பு அழுத்தம், உடன் தீர்வு அவசியம் என்கின்றது மு க என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. அதுபோன்று கட்டமிடப்பட்ட செய்தியாக, போர்க்குற்ற விசாரணையை விட புதிய அரசியமைப்புக்கே முதலிடம், மங்கள கூறுகின்றார் என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. அதாவது, போர்க்குற்ற விசாரணையை விட புதிய அரசமைப்பு உருவாக்கத்திற்கு இலங்கை அரசு முக்கியத்துவம் வழங்கும் என வெளிவகார அமைச்சர் மங்கள சமரவீர தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. 15 அரச நிறுவனங்கள் குறித்தான கோப் குழு விசாரணை அறிக்கை சபையில் சமர்ப்பிப்பு, மேற்படி நிறுவனங்களால் நாட்டுக்கு 11,000 கோடி ரூபாய் நட்டம் என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. மட்டுமொரு செய்தியாக, வெறிக்கடை சிறைச்சாலை கலவரம், உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு தலா ரூபாய் 5 லட்சம் வீதம் நட்டவிடு என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. 2012 நவம்பர் 9 வெறிக்கடை சிறைச்சாலையில் ஏற்பட்ட கலவரத்தில் உயிரிழந்தவர்களின் நெருங்கிய உறவினர்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் நட்டவிடு தொகையாக வழங்கப்படும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்ததாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை இன்றைய சுடரொளி பத்திரிகையில் வெளியான பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. அடுத்து தினகரன் பத்திரிகையினை எடுத்துக்கொள்வோம். தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக, கேப்பா பிளவு விவகாரம், அரச காணிகளிலேயே படைமுகாம், மக்களின் காணிகள் என்பதை உறுதிப்படுத்தினால் உடன் நடவடிக்கை என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. அதாவது, அரசாங்கத்திற்கு சொந்தமான காணியிலேயே கேப்பா பிளவு படைமுகாம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், இங்கு தமது காணிகள் இருப்பதாக மக்கள் பிரதேச செயலாளரோடாக உறுதிப்படுத்தினால் தேவையான நடவடிக்கைகள் எடுக்க தயார் எனவும் ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ரோஷான் சினவிருத்ன தெரிவித்ததாக அந்த செய்தி காணப்படுகின்றது. சைட்டம் நீதிமன்ற தீர்ப்பை செயற்படுத்த அரசு தயார் என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. அதாவது, சைட்டம் மாலவே தனியார் மருத்துவ பல்கலைக்கழகம் தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்பை செயற்படுத்த உயர்கல்வி அமைச்சர் தயாராக இருக்கின்றது. ஆனால் மருத்துவ சபையே நீதிமன்ற தீர்ப்பை ஏற்காது, நீதிமன்றத்தை அவமதிக்க முற்படுகின்றது என உயர்கல்வி அமைச்சர் லக்ஷ்மண் கிரியல தெரிவித்ததாக அந்த செய்தி காணப்படுகின்றது. கேப்பா பிளவு காணி பிரச்சினைக்கு மக்கள் பிரதிநிதிகளுடன் பேசி தீர்ப்பு, காணாமல் போனோரின் உறவினர்களுடன் பிரதமர் இன்று சந்திப்பு என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. அதாவது, கேப்பா பிளவு மக்களின் காணி பிரச்சினை தொடர்பில் விமானப்படை பிரதிநிதிகள் மற்றும் சம்பந்தப்பட்ட மக்கள் அனைவரையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி உரிய தீர்வொன்றை வழங்க முடியும் என பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ருவான் விஜயவர்தன தெரிவித்ததாக அந்த செய்தி காணப்படுகின்றது.
தமிழக மீனவர்களை கைது செய்வதை துரிதப்படுத்துமாறு அமைச்சர் பணிப்பு. வடபகுதி மீனவர்கள் விரும்பினால் மட்டுமே தமிழக படகுகள் விடுவிப்பு என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. அதாவது இலங்கை கடற்பரப்புகள் அத்துமீறி மீன்பிடிக்கும் நடவடிக்கைகள் அதிகரித்துள்ளதால் தமிழக மீனவர்களை கைது செய்வதை துரிதப்படுத்துமாறு கடற்படையினருக்கும் கரையோர பாதுகாப்பு படையினருக்கும் பணிப்புரை விடுத்துள்ளதாக கடற்தொழில் நீரியல் வளத்துறை அமைச்சர் மகிந்த அமரவீர நேற்று தெரிவித்ததாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை இன்றைய தினகரன் பத்திரிகையில் வெளியான பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. அடுத்து நவமணி பத்திரிகையினை எடுத்துக்கொள்வோம். நவமணி பத்திரிகையுடைய பிரதான செய்தியாக, மஹிந்த அரசு காலத்தில் 15 அரசு நிறுவனங்களால் 11,000 கோடி ரூபாய் நஷ்டம் என்கின்ற செய்தி பிரதான செய்தியாக பிரசுரமாகி இருக்கின்றது. வடமர் செய்தியாக, கட்சி தலைவர்களது அங்கீகாரத்தின் பின்பே எல்லை நிர்ணய அறிக்கை வெளியிடப்படும். பிரதமர் தலைமையிலான கூட்டத்தில் தீர்மானம் என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. அதாவது உள்ளூராட்சி தேர்தல் திருத்தம் சட்ட அறிக்கை மற்றும் எல்லை நிர்ணயம் தொடர்பான அறிக்கை இரண்டையும் அமைச்சரவையும் கட்சி தலைவர்களும் ஆராய்ந்த பின்பே அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நேற்று தெரிவித்ததாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவ்வருட இறுதிக்குள் இரு மருத்துவக் கல்லூரிகள் என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. சட்டம் ஒழுங்கு குறித்த சார்க் செயலாளர்கள் மாநாடு கொழும்பில் என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. அதாவது சட்டம் ஒழுங்கு குறித்த சார்க் செயலாளர்களின் 8வது கூட்டம் மற்றும் சார்க் குடியமர்வு அதிகாரிகளின் கூட்டத்தை இலங்கையில் நடத்துவதற்கு அரசு தீர்மானித்துள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை இன்றைய நவமணி பத்திரிகையில் வெளியான பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. அடுத்து ஆங்கில பத்திரிகையான டெய்லி மிரர் பத்திரிகையினை எடுத்துக்கொள்வோம். டெய்லி மிரர் பத்திரிகையுடைய பிரதான செய்தியாக, பிணைமுறை மோசடி தொடர்புடைய நிறுவனத்திற்கு கட்டுப்பாடு என்கின்ற செய்தி பிரதான செய்தியாக பிரசுரமாகி இருக்கின்றது. வடுமர் செய்தியாக, அரசாங்கம் மாணவர்களை கட்டுப்படுத்த முயற்சிப்பதாக அன்றகுமார திசாநாயக்க குற்றம் சுமத்தியுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையில் வெளியான பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. அடுத்த சிங்கள பத்திரிகையான லங்காதீப பத்திரிகையினை எடுத்துக்கொள்வோம். லங்காதீப பத்திரிகையுடைய பிரதான செய்தியும், பிணைமுறை மோசடி தொடர்புடைய நிறுவனத்திற்கு கட்டுப்பாடு மத்திய வங்கியின் ஆளுநர் தெரிவிப்பு என்கின்ற செய்தி பிரதான செய்தியாக பிரசுரமாகி இருக்கின்றது. வடுமர் செய்தியாக, 15 அரசு நிறுவனங்களில் 11 கோடி ரூபாய் நஷ்டம், கோப் குழுவின் 3வது அறிக்கையில் தெரிவிப்பு என்கின்ற செய்தியும் காணப்படுகின்றது. இவை இன்றைய லங்காதீப பத்திரிகையில் வெளியான பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. நல்லது நேர்களே, இத்துடன் இன்றைய பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மற்றொரு பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்கின்றோம். நன்றி, வணக்கம்.